Hello guys, welcome to Satya's video. So in this video, we will talk about so in HVAC MEP related jobs, foreign level is a lot of demand. So abroad countries are a lot of demand. So in the videos, in the comment section, bro, I am going to try Canada, Singapore, Dubai, so Europe countries, so continental pop, so as a HVAC and MEP professionals or else on the general away on the abroad on the number try panno update or thought on which now on the end the madri countries la on the prefer pannala and end the madri countries la on the number on the opportunities first on the kadaikum abindrada pathi number overview on the kudutalam, you know, ella countries ku on the chinna chinna enga la on the deal pandra mari or overview kudutalam. So and the upcoming videos la on the specific on the countries pathi podunga mari edachu neenga conversation sonninga on the now this separate on the video on the nothing pandra. Okay guys, let's get into the video. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து சிங்கப்பூர் போகலாம். ஸோ ஆஸ் அ இந்தியன்ஸ், ஸோ இந்த ஏஷியன் காண்டினென்ட்டில், ஸோ இந்தியனாக இருக்கப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதாவது ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் பேசுறது வந்து இட்ஸ் காமன், லைக் போர் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி செக்டராக இருந்தாலும் சரி, அதில் ஐடி ஃபீல்டாக இருந்தது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஐடி பற்றி பேசணும்னா அதுக்கு வந்து சில செப்பரேட் கண்ட்ரிஸ் தான் நம்ம பேசணும். பட் நம்ம வந்து எம்இபி அண்ட் இந்த மாதிரி வந்து கோர் ஏரியாஸ் பற்றி நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதுனால வந்து நம்ம வந்து இதை பற்றியே வந்து நம்ம பேசணும். ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எம்இபி கரியர்ஸ்க்கு வந்து சிங்கப்பூரில் வந்து நல்ல ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து ஏசிஎம்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சேம் அங்கே வந்து ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபீடிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இட்ஸ் சேம் திங். ஸோ அண்ட் வந்து எம்என்இன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸோ மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸில் இந்த மாதிரியான கீபோர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து எஜுகேஷன் எம்இபி ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் ஏன் வந்து இப்போது எஸ்ஜி சிங்கப்பூர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஸோ ஆஸ் அ ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து சேம் அதே வந்து சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து சிங்கப்பூர் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஓவர்சீஸ் ஹைரிங்ஸ்லாம் வந்து நார்மல். ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ எஸ்ஜியில் வந்து ஜாப்ஸ் நம்ம இந்தியன்ஸ் போகிறதும் வர்றதும் சொல்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து, ஸோ இப்போ அங்கே வந்து லேபர் ஷார்ட்டேஜஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸ்க்கு மட்டும் அதிகமாக வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து இருக்க நம்ம இந்த ஏஏசி இண்டஸ்ட்ரி ஏதோ ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து இருக்க ஒன் ஆஃப் த சப்டொமைன் வந்து எம்இபி, அதில் இருக்கிறது தான் வந்து ஹெச்விஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து அங்கே இருக்க நேட்டிவ், அதாவது நேட்டிவ்ஸ் அங்கே இருக்க சிங்கப்பூரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அவ்வளோவா வந்து போக மாட்டாங்க. அதாவது வந்து அந்த ஃபீல்டில் வந்து அந்த அவங்க பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து அப்ளை பண்ணுறதோ இல்லை வந்து அந்த ப்ரொஃபஷனல் அவங்க சூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேதர் தே வில் கோயிங் ஃபார் ஐடி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் தான் வந்து அவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆஸ் அக்கார்டிங் டு மீ, என்னோடய ரிசர்ச் படி நான் ஸோ அதுதான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அங்கே இருக்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்கிட்டையும் வந்து நான் லிங்க்டின்ல வந்து நிறைய பேர் கிட்ட பேசுவேன் அடிக்கடி. ஸோ அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து சொல்லிதான். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் இருந்து அங்கே போகிறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஏன்னா வந்து அங்கே ப்ரொஃபஷனல்ஸ் கிடைக்காததுனால வந்து டெஃபினெட்லி தே வில் லுக்கிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த ஓவர்சீஸ். ஸோ ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம மலேசியன்ஸில் வந்து சிங்கப்பூர். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் தே வில் கிவ் யூ மலேசியன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அதர் ஓவர்சீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக போவாங்க. ஸோ அதில் இந்தியன்லேருந்து போகிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இப்போ அங்கே வந்து 3 types ஆஃப் விசா கேண்டிடேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒர்க் பர்மிட் அண்ட் எஸ்பாஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விசா, சொல்லிட்டு இ பாஸ் இருக்குது, எஸ்பாஸ் இ பாஸ் அண்ட் ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட் வந்து ஸோ வந்து நான் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் லைக் இன்னும் எஜுகேட்டடும் போகிறாங்க, பட் அது வந்து வச்சுருக்கிறது வந்து
லேபர் கேட்டகரி ஒர்க்கருக்கு வந்து தான் அது கொடுக்குறாங்க. ஸோ எஸ்பாஸ்ன்றது வந்து மினிமம் டிப்ளமோ பாலிடெக்னிக்கை வந்து நம்ம முடிச்சிருந்தோம்னா வந்து டெக்னிக்கல் டிகிரி வச்சுருந்தோம்னா வந்து நம்ம வந்து எஸ்பாஸ்க்கு வந்து எழுதிச்சுருக்கோம். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஈபாஸ்க்கு வந்து லைக் ஒரு மேனேஜரியல் ரோல் அந்த மாதிரி ஒரு ஒரு ஹையர் கேட்டகரிக்கான போகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சேலரி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து எந்த ஒரு சேலரி ரேஞ்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் எஸ்பாஸ்க்கு வந்து $2,020 இருந்து அதுக்கப்புறம் $2,400 இப்போ வந்து $2,600 கிட்ட வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கு வந்து. ஸோ $4,500 மேலே வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இபாஸ் வந்து அப்ரூவல் ஆகும். இப்போது நம்மளை வந்து இப்போ அங்கே வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சேல்ரி வந்து அவ்வளோ கொடுத்து வந்து எடுக்க வந்து அவங்க வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ வை பிகாஸ் அவங்க வந்து அங்கேருந்து வந்து இங்கே நம்மளை ஓவர்சீஸ்லேருந்து வந்து ஹையர் பண்ணுறதே வந்து சீப்பாக வந்து ஹையரிங் ப்ராசஸ் அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்து ஸோ அந்த ஒர்க்கை வந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஓவர்சீஸ்லேருந்து பார்க்குறவங்க வந்து அவங்க இருக்க நேட்டிவ் நேட்டிவ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குற சேலரியை விட கம்மியாக தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போது உங்களுக்கு நம்மளுக்கு அந்த பாசம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு எய்தர் ஒர்க் பர்மிட் ஆர் எஸ்பாஸில் தான் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இப்போது வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பர்மிட் நீங்கள் போகிறப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து ஒரு சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து மினிமம் சொல்கிறேன். ஸோ அதுக்கெலாம் வந்து எஸ்பாஸ் தான் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அதாவது இப்போ ஜாப் வந்து போகிறதுக்காக. ஸோ அப்போ வந்து எஸ்பாஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் விசா. ஸோ எஸ்பாஸ்க்கு வந்து $2,500 விச் இஸ் 1.3 lakhs ஆர் சம்திங் வரும் இந்தியன் கரன்சியில். ஸோ அப்போ வந்து ஓகே எல்லாமே நல்லா தானே இருக்குது. ஸோ டிமாண்டும் இருக்குது சேலரியும் வந்து லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க இவ்வளோ ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன எல்லாமே இருக்குது ஓகேன்னு சொன்னால் ஸோ அங்கே தான் வந்து விஷயம் என்னென்னா இந்த எஸ்பாஸ்க்கு வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து கோட்டா வந்து வச்சுருக்காங்க. எதனாலனா வந்து எஸ்பாஸ் அப்படின்ற விசா வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னா வந்து அவங்க எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அதாவது இதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது லைக் மேனுஃபேக்சரிங் ஐடி அண்ட் அதர் செக்டர்ஸ் ஹோட்டல் அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்க்கு வந்து கோட்டா பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம காமனாக சொல்லணும்னா வந்து இப்போது எஸ்பாஸ்க்கு வந்து லைக் ஒரு இப்போ ஒரு 10 people வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து அந்த கம்பெனியில் ஒரு 8 or 7 or 6 people வந்து நேட்டிவ் பீப்புள்ஸாக இருக்கும் அவங்க சிங்கப்பூரியன்ஸாக வந்து இருக்கணும். அதர் 3 or 4 people தான் வந்து ஃபாரின்லேருந்து ஹையர் பண்ணணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மலேசியன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து மலேசியாவிலேருந்து அது வந்து செப்பரேட் ஆனதுனால வந்து அவங்களுக்கு அந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய கொடுக்குறாங்க அதாவது நிறைய எக்ஸம்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதர் ஓவர்சீஸ் கேண்டிடேட் பீப்புள்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஸோ அதனால் வந்து இந்த கண்ட்ரி வந்து போகிறது வந்து பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் அதில் வந்து எஸ்பாஸ் சூஸ் பண்ணி போகிறதுல வந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. ஓகே ஸோ இது வந்து நம்ம எப்படி ஜாப் வாங்குறது ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வேஸ்லாம் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம்.